Hi friends! இன்னைக்கு என்ன அப்படின்னா, இன்னைக்கும் காலையில இருந்து vlog எடுக்க தொடங்கிட்டேன். அதாவது கரெக்டா மணி 6:15 ஆகுது. ஃபர்ஸ்ட் என்ன செய்வேன் அப்படின்னா, ரைஸ் தான் ஃபர்ஸ்ட் அடுப்புல வைக்க பார்ப்பேன். அது வச்சதுக்கு அப்புறம் தான் டீ போடுவேன். என்னன்னா, ரைஸ் நம்ம ஒரு 8:30 நமக்கு ரெடி ஆயிடணும். அப்பதான் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் இல்லாம கொண்டு விட்டுட்டு வரதுக்கு கரெக்டா இருக்கும். அதனால சமையல் கொஞ்சம் நேரத்தை முடிக்கிறதுக்கு பார்ப்பேன். இப்போ ஆயில் இருக்குல்லாம், நேற்றுக்கு ஷாம்பு போட்டு குளிச்சதுனால தலையெல்லாம் ஒரு மாதிரி இருந்தது, நல்லா ட்ரை ஆகி அந்த இடத்துல நின்று கொஞ்சம் ஆயில் தலைக்கு அப்ளை பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம ஃபேன்சி கம்மல்லாம் போட்டோம் அப்படின்னா நைட்டு கலத்தி வச்சிருவோம். காலையில் அதை எப்படியாவது எடுத்து காதில் போடணும். அப்போ தான் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு நான் காற்றுல கம்மல் இல்லாமல் இருக்கிறது பிடிக்காது, திட்டுவாங்க. மம்மி நீங்கள் சொர்ணமே போட்டால் போதும், இந்த மாதிரி போடாதுங்க அப்படின்னு. அதனால் காலையிலே ஃபஸ்ட்டு தான் போட்டுருவேன். அதுக்கப்புறமா சாயை போட்டுட்ருக்கேன். சாயை ஆல்ரெடி நான் சொல்லி போல தான் சொன்னது போல தான் ஈவினிங்கே வாங்கி வச்சுருவேன் நான் பால். அதனால நமக்கு காலையில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சாயை ரெடி ஆகிட்டு இருக்குது. இங்கே காலையில் டிஃபனுக்கு இன்றைக்கி இட்லி மாவு இருக்குது. ரெண்டு நாளாக இட்லி தொடர்ந்து இருக்கேன். நல்லா பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் மடி ஆகிட்டு, அதனால் பழம் வேக வச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதை எடுத்து வச்சுருக்கேன். இங்கே ரைஸ் போட்டுட்டேன். அது கொதித்த உடனே ரைஸ் குக்கரில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக நமக்கு கொஞ்சம் நேரத்துலேயே வெந்துடும். ஒரு 30 மினிட்ஸ்லேயே வெந்துடும் நமக்கு. குக்கரில் ரைஸ் குக்கரில் ஆனதுனால அதுக்கப்புறமா இந்த பழம் நல்லா பழுத்த பழமாக இருந்து அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சாதாரணமாகவே பழம் ஏத்தம்பழம் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுதான். அதை வேக வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது இந்த முன் சைடு பின் சைடெல்லாம் லைட்டாக கட் பண்ணி எடுத்துட்டு வேஸ்ட்டில் போட்டுட்டு இதை இந்த மாதிரி ஒரு 3-4 கீறி விடணும். நல்ல பழுத்த பழம் அப்படின்னா கீரன்னு அவசியம் இல்லை. இது லைட்டாக பழுப்பு குறவு தான். அதனால 2-3 கீறு இந்த மாதிரி எல்லா பழத்துலேயும் கீறி இருக்கேன். இது இட்லி குக்கரில் நம்ம இட்லி வேக வச்சு எடுக்கிறது போலலாம் அந்த கொஞ்சம் தண்ணி வச்சு அந்த மாதிரி வேக வைக்கலாம். நமக்கு ஒரு ஸ்டீமர் உண்டு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது கேரளாவில் நல்ல ஃபேமஸ். கப்ப புழுக்கு செய்தோம், ஏதாவது ஒன்று சூடாக்கணும், சோறு கூட முந்திரி நாள் உள்ள சோறு சூடாக்கணும் அப்படின்னா கூட இந்த ஸ்டீமரில் வச்சு நமக்கு சூடாக்கலாம். கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி பழத்தை எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டேன். ஒரு லிட் உண்டு, நான் இது சொன்னேன் இப்போ மீஷோலேருந்து வாங்கினது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இல்லை கொழுக்கட்டை வைக்கணும்னா கொழுக்கட்டை வச்சு எடுக்கலாம், இலை கொழுக்கட்டை இந்த மாதிரி எல்லாம் வேக வச்சு எடுக்கலாம். அதுவும் ஸ்டவ்வில் வச்சுட்டேன். இந்த மூணு வேலையும் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் பல்லே தேக்க தொடங்கினேன். அதுக்கப்புறமா அப்படிதான் நமக்கு மெயின் வேலைகளெல்லாம் வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆயிரும் நமக்கு. அதுக்கப்புறமா இங்கே கடலை நனைய வச்சுருக்கேன், வெள்ளக்கடலை கொண்டக்கட்டி கடலை. அதுக்கப்புறமா இங்கே அச்சங்கப்பயிருக்குள்ள பேலன்ஸு கொஞ்சம் இருந்தாலே இன்றைக்கி ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக அதையும் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். தண்ணிக்குள்ளே போட்டு தான் நம்ம எடுத்து அதுக்கப்புறமா கட் பண்ணணும். கட் பண்ணதுக்கு அப்புறமா கழுகவே கூடாது. பீன்ஸு கேரட் எல்லாமே அப்படி தான், ஓரளவு எல்லா காய்கறியுமே அப்படி தான். இதுக்கு தண்ணி முங்கக்கூடிய அளவுக்கு, சாரி, கடலை முங்கக்கூடிய அளவுக்கு தண்ணி வச்சுட்டு சால்ட் அவசியத்துக்கு போட்டு ஒரு 4 விசில் வச்சோம் அப்படின்னா சூப்பராக கிடச்சிரும். அதுக்கப்புறமா இங்கே கொஞ்சமாக பீட்ரூட் இருந்தது, அதுவும் வாங்கி ஒரு 2 வாரம்லாம் ஆயிட்டு, இனி அது கொதங்கிரும் அப்படிங்கிறதுக்காக அதுவும் சாப்பரில் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு தாளித்து அதில் கொஞ்சமாக கடலை பருப்பெல்லாம் போட்டு தாளித்து அதையும் வேக வச்சுருக்கேன். அதுக்கும் தேங்காய் ஒன்றும் ஆட் பண்ணது கிடையாது. இங்கே கொஞ்சம் சாரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பப்பாளி காய் இருந்தது. ஒன்று பழம் நேற்றுக்கு விட்டணும், காய் இருந்தது, சரி அதை வச்சு ஒரு கிரேவி செய்திடலாம் அப்படின்னு கிரேவி செய்து வச்சுருக்கேன். அது இன்னொரு நாள் உங்களுக்கு காணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ரெசிபி கூட பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கடலையும் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் ப்ரோட்டீன் அவங்களுக்கு ஓகே ஆயிரும். நான் என்ன செய்தேன், எல்லாம் ஃபினிஷ் பண்ணி எல்லாம் பேக் பண்ணி பிள்ளைங்களை ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு ஸ்நாக்ஸ் செய்கிறது வேண்டி. அதுக்கப்புறமா இந்த காய் இருக்கலாம், இது இன்றைக்கி இந்த காய் வச்சு தான் சுரக்காய், இதை வச்சு தான் தண்ணியை கொதிக்க வச்சு இதை குடிக்க போகிறேன். அதுக்கப்புறமா கையோட நான் நேற்றுக்கு கட் பண்ணி வச்சுருந்தது அந்த சுடிதாரு, அதை கொஞ்சம் பகுதி தைச்சு வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சமாக தைச்சோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வேலைகள்லாம் நம்ம செய்தாலும் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, நீ வீட்டில் சும்மா தானே இருக்கா, உனக்கு என்ன வேலை, நான் தான் கிடந்து கஷ்டப்படேனி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் என்னெல்லாம் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. என்னென்னா
எனக்கு வந்து காலையில் டிஃபன் செய்யணும், பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும், சாரி பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும், லஞ்ச் செய்யணும், ஈவினிங் ஏதாவது டிஃபன் செய்யணும், அதுக்கப்புறமா நைட்டுக்கு செய்யணும், இந்த மாதிரிலாம் அது அது வந்து ஃபுட் ஐட்டங்கள் அந்த மாதிரி செய்வோம். அதுக்கப்புறமா துணி துவைக்கணும், அதில் வெள்ளை துணி இருந்ததுன்னா அதை தனியாக கை வச்சு துவைக்கணும், வாஷிங் மிஷினில் போடணும், அதை மடித்து வைக்கணும், வெயிலில் நின்று வெயிலில் நின்று காய போடணும், அதுக்கப்புறமா வீடு துடைக்கணும், வீடு தூக்கணும், வீடு துடைக்கணும், பாத்திரங்களும் இந்த வேலையெல்லாம் பார்க்கப்போ நமக்கு ஃபுல் வேலை இருந்தாலும் இருக்கும். கவிதை அடிக்கடி சொல்லுவோம், அண்ணி நீங்கள் ஃபுல்லாக வேலை செய்துட்டே இருந்தாலும் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஹஸ்பண்டுக்கு அது புரியுமா புரியாது. ஹாய், ஒரு ஷிஃப்ட்டு வேலையெல்லாம் ஃபினிஷ் ஆகிட்டு இனி அடுத்த ஷிஃப்ட்டு நம்ம தொடங்க போகிறோம். என்ன அப்படின்னா, நான் காய்ச்சது போல் சிக்கன் இருக்கலாம். அந்த சிக்கனை வந்து ஒரு சின்ன எப்படி சொல்லலாம், ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். சிக்கன் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். சமோசம் கிடையாது, சமோசோடைய ஒரு மெத்தட் தான், கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக செய்ய போகிறேன். அதுக்கு கூடவே ஒரு கேரட் அல்வா செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உண்டு. டைம் இருந்து அப்படின்னா செய்யலாம், இல்லைன்னா இதோட ஃபினிஷ் பண்ணிடலாம். சரி வாங்க, எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ பாருங்க, இறைச்சி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குறவு தான். நான் வந்து லெக் பீஸ் இல்லாமல் போன்லெஸ் சிக்கன் நம்ம கொஞ்சமாக எடுத்து வச்சிட வேண்டியதான். இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டேன். இதில் மசாலா ஆட் பண்ண போகிறோம். மசாலா பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக கரம் மசாலா, கரம் மசாலா காரி ஆயிட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். அதுக்கப்புறமா இதில் வந்து சிக்கன் மசாலா கொஞ்சமாக, நம்ம ஃப்ரை பண்ணலாம் போகிறோம், கொஞ்சம் போதும். கொஞ்சமாக சால்ட்டு லைட்டாக போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதான். ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு காணிக்கிறேன். இந்த உடனே நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். தோசைக்கல்லில் செய்யறதுனால ஒரே ஷிஃப்டில் நம்ம போட்டு எடுத்துடலாம். இந்த சிக்கன் வந்து நிறைய ஆயில் அப்ளை பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணதை விட இந்த மாதிரி வரட்டி எடுத்தோம் அப்படின்னா நல்ல பொறு பொறுனி அழகாக இருக்கும். இது மாத்திரம் இல்லை, நமக்கு பீஃப் எடுத்தால் கூட இந்த மாதிரி நமக்கு செய்யலாம். அது கொஞ்சம் கூட நல்ல வேக வச்சு நம்ம செய்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நமக்கு வந்து இதே இது வந்து இடி சிக்கன் சொல்லுவோம். இதே சிக்கனை வந்து புட்டு கூட வச்சு நமக்கு புட்டு செய்யலாம். கொஞ்சம் மாவு போடணும், புட்டுக்குள் மாவு அரிசி கொஞ்சம் மாவு போடணும், கொஞ்சம் இடி சிக்கன் அடுத்த மாவு, கொஞ்சம் இடி சிக்கன், இந்த மாதிரி போட்டு நம்ம புட்டு செய்து சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்னுடைய பிளாகில் நான் வந்து ஒரு கேரளாவில் இருக்கப்போ வந்து இன்க்ளூட் பண்ணிருக்கேன். இந்த தடவை செய்ய முடிஞ்சு அப்படின்னா செய்யலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். பாருங்க, இங்கே சூப்பராக ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. இது வந்து பெரிய அளவில் பிளாக் கலரில் அந்த மாதிரிலாம் வராது. ஒரு முக்கால் வேக்காடு அளவுக்கு தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா இதை நம்ம பொடிச்சு தான் நம்ம வந்து இந்த ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். அதே போல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்நாக்ஸுக்கு தேவையான ஆனியன், ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி பழம், ஒரு பகுதி கேப்சிகம், இதெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது சாப்பரில் வச்சு ஒரே ஷேப்பாக நம்ம கட் பண்ண போகிறோம். இங்கே வந்து அந்த ஸ்நாக்ஸுக்கு தேவையான உளுந்தம் சாரி கோதம்பு மாவு இருக்குல்ல, அதை சப்பாத்திக்கு நம்ம பிசைஞ்சு வைக்கிறது போல வச்சுருக்கேன். இனி அதை வந்து பரத்தி எடுக்க வேண்டியதுதான். இதை நம்ம சரியாக்கிட்டு அதை செய்யலாம். அதுக்கப்புறமா இந்த சாப்பர் நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லானது எனக்கு இந்த கிச்சனில். நான் இதை வச்சு ஒரு ஷார்ட் வீடியோ கூட நான் போட்டிருக்கேன், என்னென்ன பொருள் எல்லாம் வீட்டில் சாரி கிச்சனில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ட்டு. ரேட்டு வந்து 475 ரூபா அந்த மாதிரி தான், மீஷோலேருந்து தான் வாங்கினேன். நமக்கு ஒரு காய்கறி பெட்டுன்னு வெட்டணும் அப்படின்னா கூட வெட்டிடலாம். எல்லாம் ஒரே ஷேப்பில் இருந்து அப்படின்னா நமக்கு வந்து குக்கிங் செய்யறதுக்கும் அழகாக இருக்கும், நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அந்த மாதிரி தான், அதனால் எப்போவுமே இதை வந்து யூஸ் பண்ணதுக்கு தான் நான் பார்ப்பேன். ஓகே, பாருங்கள் ரெடி ஆகிட்டு. இப்போ இந்த நம்ம கட் பண்ணி வச்சுட்டு வெஜ் எல்லாம் இதில் வதக்கி எடுக்க போகிறோம். அதுக்கு ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் கட் பண்ணிவிட்டு எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் அப்படி தான், ரொம்ப வேக விடணும்னு வேண்டாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வந்துடும். இப்போ இதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த மிக்ஸி ஜாரில் வச்சு லைட்டாக பொடிச்சு எடுக்க போகிறோம். ரொம்ப பொடிச்சக்கூடாது, லைட்டாக. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக வதக்கிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதாவது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் குறவாக தான் போட்டிருக்கேன். இப்போ இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மல்லித்தூள், சில்லி பவுடர், மஞ்சள் தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள், நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான்.
தான் வறுத்து பொடிச்சு வச்ச சிக்கன் இதில் ஆட் பண்ணிடலாம். திருப்பி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். இவ்வளோ தான் நமக்கு வந்து சூப்பராக அந்த சிக்கன் ஃப்ரை நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. அதாவது சிக்கனை வந்து இந்த மாதிரி சேர்க்கணும். இது வந்து இடி சிக்கன் சொல்லுவோம், இடி சிக்கன் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த இடி சிக்கனை தான் நம்ம வந்து சப்பாத்தி ரோலர் இருக்கலாம் அதில் வச்சு திருப்பி நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். எப்படின்னு காண்கிறேன், ஃப்ளேம் ஆஃப் ஆகிடலாம். இப்போ வாங்க சப்பாத்தி ரோலர் வச்சு இந்த மாதிரி சப்பாத்தி செய்து வச்சுருக்கேன். இதில் வந்து சின்ன வட்டத்திலாம் இந்த மாதிரி சப்பாத்தி பறத்து வச்சிட வேண்டியதான். இதில் கொஞ்சமாக இடி சிக்கன் எடுத்து வச்சு அப்படியே பொதிஞ்சு எடுத்துட வேண்டியதான். இப்போ பொதியாமல் இந்த மாதிரி வைக்கணும்னா கூட வைக்கலாம், பொதியணும் அப்படின்னா இந்த மாதிரி பொதிஞ்சு வச்சிடலாம். பாருங்கள் இந்த மாதிரி அப்படியே நம்ம எண்ணெயில் போட போகிறோம். இந்த மாதிரி எல்லாம் போட்டு நம்ம இது ஏதோ ஒரு ஷேப்பாக வைக்கணும் அப்படின்னா ஷேப்பாக வைக்கலாம், இல்லை நான் வந்து ப்ளெயினாக வைக்கணும் என்னது அப்படியே எண்ணெயில் போட்டுருவோம் அப்படின்னா சூப்பராக நமக்கு வந்து பொரிச்சி எடுத்துடலாம். இப்படி எல்லாம் செய்துட்டு நான் உங்களுக்கு காணிக்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி எல்லாமே செய்து அடிச்சே 3, 6, 9, 10, 11 ரூபீஸ் நமக்கு வந்துருக்கு. எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதான். எண்ணெய் வச்சுட்டே எண்ணெய் நல்லா காஞ்சி இருக்குது. 2 பீஸாக நம்ம போட்டுடலாம். ஃபஸ்ட்டு அண்ணையில் 3 போடலாம்னு நினைக்கிறேன். ஆமாம், 3 போட்டுடலாம். சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்லா முங்க குடிய அளவுக்கு எண்ணெய் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் வந்து நான் வந்து கொஞ்சமாக எண்ணெயில் தான் செய்கிறேன், திருச்சி போட்டு வேக வைக்கலாம்ல அதனால். இதுக்கு வந்து ரொம்ப உடனே எண்ணெய் குடிக்காது. நம்ம உள்ளாடி இருக்க சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோமா, அதனால் ரொம்ப வந்து எண்ணெய் குடிக்காது. பாருங்க இப்போ சூப்பராக வந்து செய்துகிட்டே இருக்கேன். நம்ம ஃபினிஷ் ஆகலாம், இதை ஒன்று வந்து கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து கெச்சப்பு கூட வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக வந்து கெச்சப்பு நம்ம யூஸ் பண்ணிடுவோம். இதே தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், பிள்ளைங்களுக்கும் நல்லா இஷ்டப்படும். கண்டிப்பாக நீங்களும் செய்து பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அதுவும் கெச்சப்பு வச்சு சாப்பிட்டப்ப நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. உளுந்த வடையே இதே போல் நம்ம கெச்சப் வச்சு நம்ம ஹோட்டலுக்கெல்லாம் போனோம், பேக்கரியெல்லாம் இருக்கலாம், அந்த பேக்கரியிலேயே அங்கே வச்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கு அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அங்கெல்லாம் போனோம் அப்படின்னா இந்த மாதிரி தருவாங்க. கெச்சப்பு கூட வச்சு சாப்பிட்றது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் செய்து பாருங்கள். இந்த பப்பாளி பழம் தான் நேற்றுக்கு நான் வந்து கட் பண்ணேன். இது வந்து பரவாயில்ல, நல்லா பழுத்துருக்கு. இதை விட நல்ல ஆரஞ்சு கலரில் உண்டு. அது வந்து நமக்கு வந்து ஃபேஸுக்கு வந்து ஒரு பேக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அது கூட கொஞ்சமாக வந்து சுகர் அப்ளை பண்ணி மிக்ஸியில் அரைக்கணும், இல்லைன்னா நல்லா பழுத்துட்டு அப்படின்னா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம செய்யணும் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதுதான் வந்து ஹஸ்பண்ட் வந்து நேற்றுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கொண்டு வந்தாங்க. இது இப்போ பழுத்துட்டு காயை வந்து அண்ணு ஹஸ்பண்ட் இருக்கப்போ ஒரு சாறு கறி வச்சு அப்புறமா இன்றைக்கி கறி வச்சு அதுதான் இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. பப்பாளி பழம் வந்து பிள்ளைங்க வந்து தின்னதுக்கு மடிப்பாங்க, அதனால் எப்படியாவது நம்ம வந்து அவங்கள வந்து சாப்பிட வச்சிடணும். பப்பாளி பழம் வைட்டமின் சி, வைட்டமின் ஏ அந்த மாதிரிலாம் நிறைய வைட்டமின் ஐட்டம்லாம் சொல்லுவாங்க, எனக்கு கரெக்டாக அதை பற்றி எனக்கு தெரியலை. ஆனால் வைட்டமின் நிறைய இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பிள்ளைங்களுக்கு விறகடிக்கு அப்படிலாம் சொல்லுவாங்களா, கிருமிக்கடி அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். அதுக்கெல்லாம் செம டேஸ்ட், சாரி செம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் என்ன உங்களுக்கு கையில் இப்படி கிடச்சி அப்படின்னா அது மிஸ் பண்ணவே செய்யாதுங்க. அதே போல் காய் கிடச்சி அப்படின்னா அது வந்து கேப்பேஜ் இந்த மாதிரி நம்ம சீவி வந்து துவரன் வைக்கமோ அது போல் துவரன் வைக்கலாம். இப்போ காய் வந்து சாறு அந்த குழம்பாட்டு வைக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக வந்து இதை வேக வச்சிடணும், குக்கரில் வேக வச்சுருங்க இல்லைன்னா சாதனமாக வேக வச்சுருங்க. அதில் தேங்காய், பச்சை மிளகு, உள்ளி இவ்வளோந்தான் அரைச்சி சூப்பராக வந்து ஒரு கறி வச்சு தாளிச்சு வச்சுட்டிங்க அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ரெசிபியெல்லாம் கண்டிப்பாக நீங்களும் எல்லாருமே செய்து பாருங்கள். ஓகே, இதோட இந்த பிளாக் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, பாய்.